வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.3 சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். ஷோ தட் சைன் ஸ்கொயர் பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 9 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. சரியாக்கா, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 9 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ரேடியன்ஸாகவே வச்சுப்போ கன்வெர்ட் பண்ணுறோம் பண்ணலாங்கன்னு. நம்ம வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக புரிகிற மாதிரி இருக்கும். சரியா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் நான் இதை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ சைன் ஸ்கொயர் பை பை 18 இன்டு டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அதை என்னவாக மாற்றணும், 180 பை பை டிகிரின்னு வரும். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 9 இன்டு 180 பை பை டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 இன்டு 180 பை பை டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 இன்ட்டு 180 பை பை டிகிரி. சரியாக்கண்ணே, இதில் பை பை கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 20 டைம்ஸ். அதே மாதிரி பை பை கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ். பை பை கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 20. பை பை கேன்சல் ஆகிரும், இது கேன்சல் ஆச்சுன்னா 10. உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், சைன் ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி. இங்கே ஒரு 4 இருக்குதுன்னு, ஸோ 4 இன்ட்டு 20 80, ஸோ 80 டிகிரி. ஓகேவா, என்ன ஃபார்முலா தெரியும், சைன் 90 மைனஸ் டீட்டாங்கிறது காஸ் டீட்டா நமக்கு தெரியும். அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் டீட்டானா சைன் டீட்டா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். சரியாக்கண்ணே, இப்போ சைன் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்கிறத வந்து நான் காஸ் 90 மைனஸ் தீட்டா நான் பிரிக்கலாமா, சைன் 10 இருக்கு இல்லையா, அதை என்னென்னு மாற்ற போகிறேன் பாருங்கள். காஸ் ஸ்கொயர் 90 மைனஸ் 10 எழுதலாமா, ஓகேவா. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் 20 வந்து காஸ் ஸ்கொயர் 90 மைனஸ் 20 எழுதலாமா. சைன் தீட்டா வந்து காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ரெண்டு அப்படியே எழுதுங்க, ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80. சரியாக்கண்ணே, இப்போ 90 மைனஸ் 10ங்கிறது எனக்குன்னு 80யா, அப்போ காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 90 மைனஸ் 20ங்கிறப்ப 70 டிகிரின்னு ஆயிரும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரின்னு ஆகுது. இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா சைன் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இதோட வேல்யூ 1 ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இது ரெண்டும் ஒன்னா கம்பைன் ஆகி 1 ஆயிரும். அப்போ நம்மளோட வேல்யூ என்ன கணக்குன்னா 1 + 1 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அது இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஹென்ஸ் ப்ரூவ்டு.